தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஜெகதீப் தன்கர் வெற்றி. பிரதமர் நரேந்திர மோடி நேரில் வாழ்த்து. புதுதில்லியில் இன்று நித்தி ஆயோக் அமைப்பின் 7வது நிர்வாகக்குழு கூட்டம். பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. எஸ்எஸ்எல்வி ராக்கெட் மூலம் 75 அரசு பள்ளி மாணவிகள் தயாரித்துள்ள சிறிய வகை செயற்கைக்கோள் விண்ணில் இன்று செலுத்துகிறது இஸ்ரோ. கவுண்ட் டவுன் தொடக்கம். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் கொரோனா தொற்று அதிகரிப்பு. தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். காமன்வெல்த் தொடரில் இந்தியாவுக்கு மேலும் 4 தங்கம். மொத்தம் 40 பதக்கங்களை வென்று சாதனை.